Hi guys, welcome and welcome back to my channel. So, I am sharpening the video. I am trying 10 step skincare routine. Also, I am trying to work out. And if you are watching the first time, please subscribe and click the bell icon. So, now we will start the video. So first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா என்னோட ஸ்கின் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சமா வந்து காஜல் இருக்கு அண்ட் மஸ்காரா ஐப்ரோ மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து க்ளியர் பண்ணிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிஸ்ஸலார் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் அதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த கார்னியரோட மிஸ்ஸலார் வாட்டர் நீங்க எந்த மிஸ்ஸலார் வாட்டர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இத நான் எப்படி யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பேட்ல கொஞ்சமா நான் வந்து எடுத்துக்கறேன் சோ நான் வந்து கொஞ்சம் லைட்டா மேக்கப் இருக்குன்னு சொல்லிருந்தேன்ல அத மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கிறேன் So, kajal eyeliner and the black product on your face layer in the chabbing sooner, you definitely micellar water which clean pantras, rumburum and alade. So, now on the adithi on the clean panicular, lighter than the clean pantras, so you park at the adithi at grammar even the theory. So, in the pad which step, face layer, kella, dirtiness, remove panitra. First step, and the complete ayache. Second step, oil cleansing. So, either can I use pantra the Johnson baby oil. இதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா நீங்க கோக்கனட் oil கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ என்கிட்ட இந்த oil இருக்கு அப்படின்றதனால நான் இந்த oil யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபேஸ்ல வந்து நல்லாவே இந்த மாதிரி 1 minute நல்லா மசாஜ் பண்ணிட்டோம் அப்படினு சொல்லும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்டினஸ் எல்லாமே சீக்கிரமா ரிமூவ் ஆயிடுது ஆல்சோ நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷா வந்து ஃபீல் ஆகும் 10 step skincare routine அப்படின்றதனால ஸ்டெப் எல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான் என்னென்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ 1 minute நல்லா மசாஜ் பண்ணிட்டேன் 3rd step வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோமிங் கிளென்சர் அப்படினு சொல்வாங்க சோ நார்மலா நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லும்போது ஃபோமிங் அப்படின்றது ஒன்னு வரதா போகுது சோ என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடிக் ஃபேஸ் வாஷ் சோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அங்க போய் செக் பண்ணிக்கலாம் ஃபேஸ்ல இந்த oil இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கையில கொஞ்சமா வாட்டர் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி 30 செகண்ட் தான் நான் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்க போறேன் நீங்க வந்து எந்த ஃபேஸ் வாஷ் வச்சிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் அண்ட் ஆல் ஸ்கின் டைப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 4th step பாத்தீங்கன்னா எக்ஸ்ஃபாலியேட் அதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த காதியோட ஃபேஸ் ஸ்க்ரப் சோ இந்த ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கையில எடுத்துட்டு என் ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போறேன் இந்த ஸ்க்ரப் சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கு ஆல்சோ கம்மி விலையில வந்து நமக்கு நிறைய குவாண்டிட்டி வந்து இருக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து அஃபோர்டபிளான பிரைஸ்ல தேடுறீங்க ஸ்க்ரப் வேணும் அப்படி நினைக்கிறீங்களா இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சோ ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு ஆல்சோ வந்து ரொம்ப ஹார்ஷான ஸ்க்ரப்லாம் இதல வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கினுக்கு So, in the 10 step ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ডেইলি பண்ணிக்க போறது கிடையாது வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ண போறேன் ஏனா இவ்ளோ ப்ராடக்ட் நம்ம ஸ்கினுக்கு வந்து கண்டிப்பா அவசியம் கிடையாது ডেইলি சோ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினு சொன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க ডেইলি பண்ணனும் அப்படின்ற அவசியமே கிடையாது அகைன் நான் சொல்லிக்கிறேன் சோ ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5th step வந்து ஷீட் மாஸ்க் சோ ஷீட் மாஸ்க் வந்து ரெடிமேடா நம்ம கடையில இருக்கும் அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த சம்மர் டைம்ல வந்து நம்ம வீட்லயே இந்த மாதிரி இன்கிரிடியன் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் பண்ற ஷீட் மாஸ்க் வந்து நம்ம ட்ரை பண்றது ரொம்ப பெட்டர் சோ நான் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த டேப்லெட் ஷீட் மாஸ்க் அதுக்குள்ள போட்டு அது மாஸ்க் வந்து எடுத்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க போறேன் சோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவும் நமக்கு பிரைஸ் இருக்கு நிறைய ஷீட் மாஸ்க் இருக்கு நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் சோ நீங்க வந்து ரெடிமேடா யூஸ் பண்றீங்க அப்படினு சொன்னா எப்படியும் ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது வந்து நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா ஒரு நாளைக்கு தான் பண்ணப் போறோம் ஆல்சோ வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வொர்க் அவுட் ஆகிறது கிடையாது சோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ட் ட்ரை பண்றீங்க அப்படினு சொல்லும்போது உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் So, face full of the face, apply balance in the face. 15 minutes is updated. I will remove it. So, this is 15 minutes. If you remove it, you can remove it. Tomato is removed from the skin. Instant, we will get a glow and brightness. So, this is the update. We will wash plain water. Next step, we continue. So, the skin is the tomato and the flavor. 6th step, toner. That is why I use refresh skin science. This product is used. So, this is a review. Also, I வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இந்த டோனர் நார்மலா நீங்க டோனர் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல கொஞ்சமா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் நல்லா டாப் பண்ணுங்க சோ டாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கணும் சோ நீங்க வந்து எந்த டோனர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த பர்టిక్యులர் டோனர் வந்து என்னோட ஸ்கினுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால நான் வந்து இது ரெகுலரா யூஸ் பண்றேன் சோ 7th ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சீரம் சோ இதுக்குமே ரெஃப்ரெஷ் ஸ்கின் சயின்ஸ்ல இருந்து விட்டமின் சி ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இதல வந்து நீங்க நார்மலா எவ்வளவு சீரம் உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க
ஸோ இந்த சீரமும் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே நம்மளுக்கு நிறைய சீரம் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஸ்கின் டைப் அண்ட் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரியான சீரம் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ இதுவுமே நல்லா ஸ்கின்ல இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு ஷைனிங்கான ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரம். நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நைட் க்ரீம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஓலேயோட 7-in-1 9 க்ரீம். இது வந்து என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே போதும், ரொம்ப நாளைக்கும் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட்டிஷாக இருக்கும். நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதும் ஆல்சோ இதுவுமே நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டான க்ளோ மாதிரியான எஃபெக்ட்டும் வந்து கொடுக்குது. காலையில் எழுந்து பார்த்ததுமே ஸ்கின் வந்து ஒரு சூப்பராக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ யாராவது நைட் க்ரீம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரை ஸ்கின் தான் எனக்கு நல்லாவே செட் ஆகுது. ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து சம்டைம் நான் டே டைம் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸ்டெப் நம்பர் 9 அண்டர் ஐ க்ரீம். ஸோ அண்டர் ஐ க்ரீம்க்கு நான் யூஸ் பண்ணுறது டெர்மா டச்சோட பாய் பாய் டார்க் சர்க்கிள் க்ரீம் தான். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் நிறைய டார்க் சர்க்கிளுக்கு க்ரீம் இருக்குது. ஸோ அண்டர் ஐ க்ரீம்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம டார்க் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய யூசேஜ் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து அண்டர் ஐ க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கின் வந்து ஒரு க்ளோவியான எஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா லெனேஜ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து லிப் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் லிப் பாம் மாதிரி தான் இருக்குது, லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்மளுக்கு காலையில் வரைக்கும் நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால ஒரு லிப் மாஸ்க் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் திக்காக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து ஸ்டே ஆகும். ஆல்சோ லிப்பை வந்து நம்மளுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் நான் வந்து 10 ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஃபேஸில் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது. ஸோ இந்த 10 ஸ்டெப்பும் ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்க போகிறது கிடையாது, வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நம்ம சிடிஎம் ரொட்டீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.